எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ஒன்று தான். இந்த ஜூஸை வந்து ரெகுலராக நான் குடிச்சிட்ருக்கேன், ஒரு 3 to 4 இயர்ஸ் குடிச்சிட்ருக்கேன், வீக்லி ஒன்ஸ் மாதிரி. சில நேரங்களில் விடுபட்டிருக்கு, பட் கண்டினியூவாக முடிஞ்ச அளவு எடுத்துகிட்ருக்கேன். நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது, ஹெல்த்தியான ஜூஸ் ஒன்று. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நீங்கள்லாம் ஏபிசி ஜூஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ABCCD ஜூஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மீடியம் சைஸ் பீட்டில் 1/2 பீட் நம்ம எடுத்துக்கிறோம், 1 கேரட்டுக்கு 1 ஆப்பிளுக்கு. அதாவது ஆப்பிள் வந்து மீடியம் சைஸ், 1 ஆப்பிள், 1 மீடியம் சைஸில் கேரட்டும், 1/2 பீட்ரூட்டும். ஏன்னா பீட்ரூட் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஜூஸில் டேஸ்ட் வந்து வேறு ஒரு கைப்பு தன்மைக்கு போயிடும். ஸோ ஆப்பிள், கேரட் இது ரெண்டையும் விட குறைவாக தான் பீட் எடுக்கணும். நாங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஆப்பிளில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி, ஆப்பிள் பர் டே கீப் த டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வர எல்லா ஆப்பிள்லையும் வந்து கெமிக்கல் கலந்து, அப்புறம் இந்த மெழுகுத்திரி கலந்து, இதுகளெல்லாம் வருது மார்க்கெட்டுக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்க எல்லா ப்ரொடக்ட்டும், நான் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், அந்தந்த கம்பெனிக்காரவங்களே அதில் எவ்வளோ கெமிக்கல் எந்த குவான்டிட்டியில் கலந்துருக்காங்கன்றதை சொல்லிடுறாங்க. ஸோ ஆப்பிள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது, 4 கோட் நம்பரில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் கெமிக்கல் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம். 3 கோட் நம்பரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், அதில் லெஸ் கெமிக்கல்னு அர்த்தம். இது கொஞ்ச நாளைக்கு போது எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இனிமேல் ஆப்பிள் சூஸ் பண்ணும்போது அதை பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஆப்பிளை கட் பண்ணும்போது வந்து ஸ்கின்னை லைட்டாக நீங்கள் பீல் ஆஃப் பண்ணாமல் கொஞ்சம் டீப்பாக, ஒரு லேயர் டீப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுக்கறது நல்லது குழந்தைகளுக்கெல்லாம். ஏன்னா நம்ம கண்டெய்னர்களில் வரும்போது கூட கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் அடிக்கப்படுது. ஸோ அதுகளை பார்த்து நம்ம கவனமாக சாப்பிட்றது நல்லது. அதுபோக ஆப்பிளில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கவங்க முக்கியமாக 1 நாளைக்கு 1 ஆப்பிள் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி ஆப்பிள் வந்து கலோரி நிறைய இல்லை, ஸோ நமக்கு பசிக்கும் போது 1 ஆப்பிளை சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் மட்டுமே சாப்பிட்றதுக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. ஸோ சின்ஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸை ஆப்பிள் கலந்து குடிக்கும்போது ஆப்பிள் நியூட்ரிஷனும் நமக்கு போகும், நம்ம வெயிட்டையும் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட் வந்து கட் பண்ணியும் போடலாம், நான் வந்து துருவி போடுறேன், ஏன்னா டக்குன்னு அரைப்படுன்றதுக்காக. இப்போ நம்ம ரொம்ப நேரம் மிக்சரை போட்டு அரைச்சிட்ருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இழந்துடும். ஸோ நாங்கள் குயிக்காக அரைச்சி எடுக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம துருவி போடுறேன் ஈஸிக்கு. கேரட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி, ஆனால் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கேரட். நல்ல ஸ்கின் க்ளோவிங் கிடைக்கும். டெய்லி கூட நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக இதுகளை எடுத்துகிட்டு சிரமப்பட்டு இன்றைக்கி என்ன ஜூஸ் நாளைக்கு என்ன ஜூஸ்னு அனலைஸ் பண்ண தேவையில்லை. இப்படி ஒரு மிக்ஸ் ஜூஸை நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி, நினச்ச நேரம் நம்ம அடித்தாச்சு குடித்தாச்சு. தேவையான எல்லா சத்துக்களுமே ஒரே ஜூஸில் நமக்கு உடம்புக்கு சேர்ந்துடும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சின்ன வயசுலேயே ஸ்பெக்டிக்கல் போடுற மாதிரி வந்துடுது, கண்ணாடி போடுறது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு, கண் பார்வை நல்லா கூர்மையாக தெரியறதுக்கு நம்ம 1 கேரட்டாவது டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பெரியவங்க நாங்கள் வீக்லி 3-4 கேரட் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வகையில். ப்ளஸ் சுகர் உள்ளவங்க கேரட் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைத்து இருக்குது, அப்படி கிடையாது. அளவாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் கண்டிப்பாக கேரட் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடம்பில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வந்து கேரட் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு பொருள். அடுத்தது நம்ம இந்த ஜூஸுக்கு பாவிக்கிறது வந்து 1/2 பீஸ் ஆஃப் பீட். பீட்டையும் நான் இங்கே துருவி தான் போடுறேன், என்னதுன்னா எனக்கு ஈஸி அரைப்படுறதுக்கு, ஈஸிக்காக குயிக்காக அரைக்கணுன்றதுக்காக. பீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் பீட் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். வெயிட் லாஸில் நீங்கள் இருக்கீங்க, எக்ஸசைஸ் செய்ய சோம்பல் படுறீங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பீட் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சோம்பல் தன்மை வந்து போயிடும். எக்ஸசைஸ் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கான அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும் நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிறதால. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட மசில்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் சர்க்குலேஷனை வந்து இந்த பீட்ரூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
அதே மாதிரி இது ஒரு நேச்சுரல் பிளட் கிளென்சராக ஒர்க் பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது. மனது பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அப்புறம் இந்த மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு இந்த பீட்ரூட் உதவுது. அடுத்து நான் இனிப்புக்காக ஒரு டேட் சேர்த்துக்க போகிறேன். டேட்டில் நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் பேஸ்ட் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் சுகர் வந்து லெவல் எந்த அளவில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கணும். நான் வந்து சீட்ஸை தான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு டேட்ஸ் தான் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நல்லா இனிப்பாக இருக்கும், தேவையான அளவு இனிப்பு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம், நோ இஷ்யூ. நான் ஒரு 3-5 நிமிஷம் இந்த டேட்ஸை வந்து வார்ம் வாட்டரில் ஊற வைக்கிறேன். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸி, அது மாதிரி டக்குன்னு அறப்பட்டுரும். எனக்கு அந்த டேட்ஸ் வந்து கடிப்படுறது விருப்பம் இல்லாதனால நல்லா அறப்படும்ன்றதுக்காக நான் அப்படி ஊற வச்சு எடுக்கிறேன். ஊற வைக்காமல் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். அடுத்தது கறி லீவ்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸில் டபுள் சி ஒன்று வருதுல, அதில் ஒரு சி வந்து கறி லீவ்ஸ் தான். எந்த ஒரு ஸ்மூத்தி அடித்தாலும், எந்த ஒரு ஜூஸ் அடித்தாலும் அதில் ஒரு 5 இலை கறி லீவ்ஸ் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம குக்கிங்கில் எண்ணெயில் போட்டு தாளித்து குக் பண்ணி சாப்பிட்றதுல கிடைக்கிறத விட பச்சையாக கருவேப்பிலை இப்படி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ கருவேப்பிலை ஜூஸாக குடிங்கன்னா நம்ம குடிக்க மாட்டோம், ஏன்னா அதோட டேஸ்ட்டு வேறு, அது நம்ம குடிக்கவே இயலாது. ஸோ நம்ம அடிக்கிற ஜூஸில் ஒரு 5 கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியது தான். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது கருவேப்பிலையில். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் கருவேப்பிலை எடுத்துக்கணும். துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை குக்கிங்கில் போடுறது உங்களுக்கு சாப்பிட இல்லைன்னு சொன்னால் அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கருவேப்பிலை வந்து. நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு தேவையான விட்டமின்ல ஒன்று தான் பி. அது நிறைய இருக்குது கருவேப்பிலையில். அதே மாதிரி உடம்பில் வந்து சளி வந்து தேங்காமல் நிற்கிறதுக்கும், இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி ஒரு முறை வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ஒரு சீன் தான் இதுலேயும் இருக்குது கருவேப்பிலையில். சளியை தேக்கத்தை கட்டுப்படுத்தும் உடம்பில். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அடிக்க போகிறோம், கிரைண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து 1 கப் வாட்டர் எடுக்கிறேன் நான், மீடியம் கப்பில் 1 கப் வாட்டர். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டாமையும் குடிக்கலாம், வடிகட்டியும் குடிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. எனக்கு வந்து வடிகட்டாமல் குடிக்க விருப்பம் இல்லை. ஸோ நான் வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். வடிகட்டின பிறகு வர அந்த சக்கை இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஸ்கின் கேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெகுலராக, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை பூசுங்க. ஏன்னா இதில் இருக்க எல்லா ஐட்டமே வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபேஸுக்கு பூசிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளோவிங் கிடைக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ரெகுலராக குடிக்கிற ஒரு ஜூஸை பற்றி தான் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்டோடு சேர்த்து சொல்லியிருக்கேன், செஞ்சும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜூஸை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கமே, அதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு யோசிக்க வேணால், கண்டிப்பாக கறி லீவ்ஸில் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா அந்தளவுக்கு மினிமம் லெவலில் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.